ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி சிக்கனில் குழம்பும் அந்த சிக்கன்லேருந்து எலும்பு தனியாக எடுத்து வச்சு சூப்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரை கிலோ வந்து நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த கவுச்சி வாசமெல்லாம் இல்லாமல். இப்போ வந்து இதில் இருக்கிற எலும்பையே நான் வந்து இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு வந்து ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட எலும்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சூப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் வந்து அந்த எலும்புகளை சேர்த்துக்கோங்க. நான் இந்த சூப்பு பார்த்திங்கன்னா வெத்தலை சேர்த்து செய்ய போகிறேன். இந்த பனிக்காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சளி இருமல் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரிலீஃப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதையும் வந்து நம்ம நல்லா அந்த கல்லில் வச்சு நல்லா தட்டிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் மிளகு சீரகமெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு துண்டு இஞ்சி வச்சு அதையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதையெல்லாம் வந்து இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலையை காம்போட கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கிங்க. இப்போ மஞ்சத்தூள், இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்திக்கிங்க. இது இப்போ வந்து இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேக வந்து நல்ல டைம் எடுக்கும். ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 4-5 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சுவையான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து 1-2 எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கூட அரைக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான மசால் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து அதே குக்கரில் நம்ம இப்போ வந்து அந்த சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் காய்ச்சதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கட் பண்ணவரெலாம் இல்லை, நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். ஆனால் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து இப்போ நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெயில் வந்து வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. அந்த நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் வணங்குற வாசமே பார்த்திங்கன்னா குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வரணும்னு தெரியுது. அவ்வளோ வாசமாக மனமாக இருக்குது. இப்போ இது கூட வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கீழே தண்ணி நிற்கும். அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க.
இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்க சிக்கனும் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு தான் வந்து நிறைய சேர்த்து இருக்கிறதுனால இதுக்கு மிளகாப்பொடி தேவை இருக்காது. இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துவேன். நீங்கள் தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அந்த மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே செய்ய போவேன், அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விசிலுக்கு மேலே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ஏழு எட்டு விசிலே விட்டு எடுத்துருக்கேன். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நாட்டுக்கோழி சூப்பும் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனல்